வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடலாம் பண்ணி கொடுத்துருங்க. ஆடி வெள்ளை கிழமை கொடுத்துருங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சி பிடிச்சிருக்கும் லைக் போட்டு விட்டுருங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. மீண்டும் அனைவருக்கு வணக்கம். தினசரி ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள் 19/9/2020 செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை, சார்வேர் வருடம் புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி. இந்த தினத்திலே பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மணநாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு மதுரை ஸ்ரீ நவநீதேஸ்வர சாமி காலையிலே ராஜாங்க சேவை, மாலையிலே அமிர்த மோகினி லீலை, இரவு புஷ்பகமானத்திலே ராமாவதார காட்சி, ஸ்ரீபுத்தூர்லே சமீபம் திருவண்ணாமலையிலே திரு அண்ணாமலையில் சீனிவாச பெருமாள் கருட வாகன புறப்பாடு. சனிக்கிழமை நல்லேரம் பார்த்திங்கன்னா காலை 7:45 முதல் 8:45 வரை. சனிக்கிழமை ராகுகாலம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. சனிக்கிழமை சந்திராஷ்டமாக இருக்குன்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. அன்பானர்களே, உங்களுக்கான ராசி பலன் பார்க்க போகிறோம். அன்பான மேசராசினியர்களே, உற்சாகம் கூடும், ஆர்வம் கூடும், கலை ஆர்வம் தொழில் ஆர்வம் சிறப்பாமையை காத்திருக்கிறது. வெளியூர் தகவல் விருப்பங்களை நிறைவேற்றும், புதிய காரியங்களை தாராளமாக தொடங்கலாம், எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்வீர்கள், புதிய வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள், வெளிநாட்டு தொடர்புகள் சாத்தியமாகும், பெண்கள் வெளியிலே கவனமாக பழகவும், யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீனிட்டுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான ரிஷபராசினிகளே, போட்டி பொறாமல் இருக்கத்தான் செய்யும், சமாளித்து விடுவீர்கள். தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், அதையும் சமாளித்து விடுவீர்கள். குறைந்த லாபத்திலே நிறைந்த வருமானம் திட்ட காத்திருக்கிறீர்கள். உங்கள் செல்வாக்கும் சொல்வாக்கும் கூட காத்திருக்கிறது. அரசியல் ஆர்வம் கூடும், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், மாணவ செல்வங்கள் படிப்பில் கூடுதல் ஆர்வம் காட்ட வேண்டும். பெற்றோருடைய பேச்சுக்கும் ஆசிரியர் பெறவன் பேச்சுக்கும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தால் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, எதிர்பார்க்கலாம். நம்பிக்கை கூடும், போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கிறது. தங்க விலை வியாபாரிகள் கூடுதல் லாபம் பெறலாம். கடல் சார்ந்த பொருட்களால் ஓரளவு லாபம் கிடைக்கும். அன்பான மிதுனராசினியர்களே, பொறுமை மிக மிக அவசியம், பொறுமையோடு செயல்படுங்கள். உங்கள் பொறுமைதான் பெருமைகளை கூட்ட காத்திருக்கிறது. தகவல்கள் தனவரவு கூட்டும், பயணங்கள் இனிக்கும், இருந்தாலும் பயணங்களில் பரஸ்பத்திரம் கவனமாக செயல்பட வேண்டும். வாக்கினால் ஜீவனம் செய்வோர் கூடுதல் விழிப்போடு செயல்பட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீனிட்டுக் கொள்ள வேண்டாம், கையெழுத்து போட்டுவிட வேண்டாம். பெண்கள் வெளியிலே ஒரு சிலருக்கு தக்க சமயத்திலே மகத்தான் உதவிகள் இருக்க காத்திருக்கிறது. தங்க விலை வியாபாரிகள் நல்ல கூடுதல் லாபம் பெறலாம். கடை சார்ந்த பொருட்களால் நல்ல முன்னேற்றம் காணலாம். காய்கனி வியாபாரிகள் ஓரளவு லாபம் பெறலாம். அன்பான கடகராசினிகளே, ஓய்வுக்காக இயங்கிக் கொண்டிருப்பீர்கள், அந்த ஓய்வு கிடைக்க காத்திருக்கிறது. மன அமைதி கிடைக்க காத்திருக்கிறது. மன அமைதிக்காக தியானங்கள் செய்வீர்கள், சிறப்பான பலன் பெறலாம். ஆன்மீக சேவைகள் செய்து கொண்டிருப்பீர்கள். ஒரு சிலருக்கு திருப்பணி வேலைகளிலே தலைமை பொறுப்போட வாய்ப்புகள் கிடைக்கலாம். சமுதாயத்திலே மதிப்பு மரியாதையும் கூடும். மாணவ செல்வங்கள் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம், நல்ல முன்னேற்றம் காணலாம். அன்பான சிம்மராசினிகளே, ஆதாயம் கூடும், பொருள் வரவு கூடும், வருமான வாய்ப்புகள் கூடும். குறிப்பாக சொல்லப்போனால் அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும், நல்ல முன்னேற்றமான சொல்லி எதிர்பார்க்கலாம். கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளை பெறலாம், புதிய ஒப்பந்தங்களை பெறலாம். சின்னத்திரை வனத்திரை கலைஞர்கள் கூடுதல் லாபம் பெறலாம். பெண்கள் வெளியிலே ஒரு சிலருக்கு தேவையில்லாத சிக்கல் உருவாகலாம். வாய் தகராறு ஊரால் பார்த்து கொள்ளவும், ஆர்த்தர் பிரச்சனை தலையிட வேண்டாம். பொறுமையோடு செயல்பட்டால் சிறப்பான வெற்றிகளை அள்ளி குவிக்கலாம். அன்பான கன்னிராசினிகளே, நட்பு பலப்படும் புலப்படும், காரிய வெற்றி கைகூடும். ஒரு சிலருக்கு காலையிலே கவலை மாலையில் மகிழ்ச்சியின் வகையிலே முன்னேற்றம் மாறி மாறி அமையலாம். ஆன்மீக சேவை தொடரும், தகவல்கள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. உற்றார் உறவினர் சுற்றத்தர வழியிலே விழிப்போடு செயல்பட வேண்டும், வாக்குவாதம் செய்ய வேண்டாம், பிரச்சனை செய்ய வேண்டாம். வங்கி சம்பந்தப்பட்ட வகையிலே காசோலை வகையிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனம் தேவை. அன்பான துளாராசினிகளே, நஷ்டங்கள் வருவது போல் தோன்றினாலும் சமாளித்து விடுவீர்கள். வண்டி வாங்கலை கூடுதல் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஒரு சிலருக்கு வாகன பராமரிப்பு செலவுகள் கூடலாம். பெற்றோர் வழியிலே மன நிம்மதி கூடும். வரவேண்டிய வருமானங்கள் வர காத்திருக்கிறது. வழக்குகள் சாதகமாகும். பாக்கிநாடு சிவனசிவோர் கூடுதல் லாபம் பெறலாம், கூடுதல் முன்னேற்றம் காணலாம். அன்பான விருச்சிகராசினிகளே, செலவுகள் கூடத்தான் செய்யும், சொல்லப்போனால் அலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும். புத்தகம் எழுதுவோர் கவிதை எழுதுவோர், கட்டுரை எழுதுவோர் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். கலைத்துறையினர் கூடுதல் வாய்ப்புகளை பெறலாம். குறிப்பாக சின்னத்திரை வனத்திரை கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்களை பெறலாம். விவசாய பெருமக்கள் பசு மற்றும் கலைகளால் கூடுதல் லாபங்களை பெறலாம். குடும்பத்திலே வீட்டிலே ஒரு மகனுக்கோ அல்லது ஒரு மகளுக்கோ திருமண ஏற்பாடுகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. சுப செலவுகள் கூடும், சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான தனுசு ராசினிகளே, கவலைகள் வரத்தான் செய்யும், அதை ஓரமாக கட்டி போட்டு விடுங்கள். பழசை நினைத்து கொண்டிருக்கார்கள், புதிய சிந்தனையோடு புறப்பட்டு தயாராகுங்கள். புதிய மனிதராக உருவெடுத்து கிளம்புங்கள், சிறப்பான முன்னேற்றம் காணலாம். உங்கள் சிந்தனை வளம் கூடும், செயல் வேகம் கூடும். அடுத்தவர் பிரச்சனை தலையிடாதீர்கள், உங்கள் வேலை மட்டும் சிறப்பாக செய்து வாருங்கள். நாளைய பொழுது சிறப்பாக என்ன முயற்சியில் செய்து வாருங்கள், நல்ல வாய்ப்புகளை பெறலாம். கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தங்களை பெறலாம். மகளிர் வழியிலே கவனமாக பேசவும் கவனமாக பழகவும் யாருக்கும் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டாம். ஆண்பான மகர ராசினிகளே, உங்கள் பெருமைகள் கூடும், பொறுமை பெருமைகளை கூட்ட காத்திருக்கிறது. வாக்கினால் ஜீவன செய்வர்கள் முன்னேற்றம் காணலாம். கலைத்துறையினர், சினிமா துறையினர், ஒளிப்பதிவு துறையினர் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். கவிதை எழுதுவோர், கதை எழுதுவோர், கட்டுரை எழுதுவோர் புதிய பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறலாம். போட்டி பொறாமைகளை தவிர்த்து சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். வழக்குகள் சாதகமாகும். வாக்கினால் ஜீவன செய்வோர் ஒரு விழிப்போடு செயல்பட வேண்டும். பெண்கள் வழியிலே கவனமாக பேசுங்கள், கவனமாக செயல்படுங்கள், சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஒரு சிலருக்கு மகளிர் வழியிலே மகத்தான உதவிகளும் தக்க சமயத்திலே கிடைக்க காத்திருக்கிறது. அன்பான கும்பராசினிகளே, பகை உணர்வு தோன்றலாம். நீங்கள் தான் பொறுமையாக செல்ல வேண்டும். பகைத்து என்ன செய்ய போகிறோம், அனுசரித்து செல்லுங்கள். ஒரு சிலருக்கு வாக்கினால் பிரச்சனை ஏற்படலாம். எனவே யாருக்கு வாக்கு கொடுத்து விட வேண்டாம். வண்டி வாகனங்களிலே கவனம் தேவை. எந்த சூழ்நிலையிலும் லிஃப்ட் கேட்கவும் வேண்டாம், லிஃப்ட் கொடுக்கவும் வேண்டாம். பெற்றோர் வழியிலே உதவிகள் தாமாக வர காத்திருக்கிறது. சகோதர வழி பிரச்சனைகள் தீர காத்திருக்கிறது. வழக்குகள் சாதகமாகும். ஆன்மீக சிந்தனை வளம் கூடும். போக்குவரத்திலே கூடுதல் கவனம் தேவை. அன்பான மீனராசினிகளே, மனதிலே பயம் ஏற்படலாம், அச்சம் ஏற்படலாம், ஒரு நெருள் ஏற்படலாம். இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். உடனத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஒரு சிலருக்கு சைனஸ் சளி பிரச்சனை ஏற்படலாம். உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும். உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். மாணவ செல்வங்கள் சகமானவரிடம் பண்போடும் பாசத்தோடும் பிரியத்தோடும் பழகவும். வெறுப்புகளை காட்ட வேண்டாம், வெறுப்போடு செயல்பட வேண்டாம். பாடங்களிலே கவனம் தேவை. ஆசிரியர் பெருமக்கள் பெற்றோர் பேச்சுக்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தால் கூடுதல் வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். அரசியல் ஆர்வம் கூடும். அரசியல் வாய்ப்புகள் அமைய காத்திருக்கிறது. மேலிடத்திலே உங்களுக்கு செல்வாக்கும் சொல்வாக்கும் கூட காத்திருக்கிறது. தங்க விலை வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். காய்கறி வியாபாரிகள் கூடுதல் லாபம் பெறலாம். கடல் சார்ந்த பொருட்களால் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆண்பானியர்களில் உங்களுக்கான சிறப்பான ஜோதிட ரசனை கேட்டீங்கன்னா, பொதுவாக